ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட நியூ சேனல். என்னோட சேனல் பேர் இன்றைய சிறப்புரை. ஹோப் நான் ப்ரெசென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான், ஜஸ்ட் ஒரு ரீகேப்பாக எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இரண்டடி குரலில் உலக தத்துவங்கள் எல்லாவற்றையும் திருக்குறள் என்கிற உன்னத படைப்பில் மக்களுக்கு எடுத்து சொன்னவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரமும் 10 குறள் வீதம் 1330 குறள்கள் அடங்கியது. இது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை உடையது. நாம் இன்னைக்கு கடவுள் வாழ்த்திலிருந்து குறள் ஒன்றை பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம் எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மை, அதுபோல ஆதி பகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் முதன்மை என்பது இதனோட பொருள். என்னோட இந்த பதிவு ஒரு லெஜண்ட் அண்ட் கிரேட் லீடரை பற்றி சின்னதாக ஒரு அப்ஸ்ட்ராக்ட். ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் சிஎன் அண்ணாதுரை. இவரோட முழு பெயர் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை. இவரின் 112வது பர்த்டேவை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம். இவர் சிறந்த அரசியல்வாதியாகவும் தமிழ்நாட்டின் 6வது சீஃப் மினிஸ்டராகவும் திராவிட முன்னேற்ற கட்சி தலைவராகவும் எல்லாராலையும் அன்பா அறிஞர் அண்ணா என்றே அழைக்கப்பட்டார். 1909 செப்டம்பர் 15 நெசவு குடும்பத்தில் காஞ்சிபுரத்தில் பிறந்தார். அங்கேயே பள்ளிப்படிப்பை முடிச்சுட்டு சென்னையில் 2 கிராஜுவேஷன் முடித்தார். பிறகு தம்பனியை ஆங்கில ஆசிரியராக செஞ்சாலும் இவருக்கு ஜேர்னலிஸ்ட் மற்றும் பொலிட்டிக்கலில் தான் அதீத ஈடுபாடு இருந்துச்சு. இதுக்கு அஸ்திவாரமாக திருப்பூரில் நடந்த இளைஞரணி மாநாடு அமைஞ்சுது. அங்கு பெரியாரை சந்தித்து தனக்கு பொதுநல வாழ்வில் விருப்பம் இருப்பதை சொல்லி அவரோட இணைஞ்சி பணியாற்றினார். தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் சிறப்பாக எழுதுறதுலேயும் பேசுறதுலேயும் இவர் வல்லவராக இருந்தார். இதன் காரணமாக பத்திரிகைகளுக்கும் வார இதழ்களுக்கும் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றினார். இதில் குடியரசு, திராவிட நாடு, நம் நாடு, ஹோம்லேண்ட், காஞ்சி இப்படி சில பத்திரிகைகளை குறிப்பிடலாம். ஒரு சமயம் இங்கிலாண்டில் நடந்த நிகழ்ச்சியில் அண்ணாவை கிண்டல் செய்கிற விதமாக அவரிடம் ஏன் என்றால் என்ற வேர்டை 3 times கண்டினியூவாக வரா மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. உடனே அவர் நோ சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ் இஸ் அ கன்ஜக்ஷன்னு சொன்னதும் எல்லோரும் வாயடைச்சி அவரோட மொழி புலமையை வியந்து பிரமிப்பானாங்க. மேலும் இவர் திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கார். அதில் ஓர் இரவு, வேலைக்காரி, ரங்கோன் ராதா இப்படி சில படங்களில் நடித்தும் இருக்கார். ஆனாலும் அரசியல் மேலிருந்த அதீத ஈடுபாட்டால் தன் தனி கட்சியாக திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். 1962 திமுக சார்பில் ராஜ்யசபா மெம்பராக பார்லிமெண்ட்டில் தனது கனல் தெரிந்த பேச்சு மூலம் ஒட்டுமொத்த தலைவர்களின் கவனத்தை தாம் பக்கம் திசை திருப்பி பிரமிக்க செஞ்சார். 1967 திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைச்ச போது யுனானிமஸாக அண்ணாவை முதலமைச்சராக தேர்வு செஞ்சாங்க. இந்த பீரியடில் தமிழை பரப்பும் பணியில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தார். உற்சமோ என்ற வார்த்தை திருவிழானோ, ருசி என்ற வார்த்தை சுவையினோ, இப்படி பல பல. அதிமுக்கியமாக மதராஸ் என்ற பேரை தமிழ்நாடு என மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்காரு. தமிழ் அறிஞர்களுக்கும் எதிர்கால சந்ததியினர் தெரிஞ்சுக்கிற வகையில் அவர்களுக்கு சிலைகள் நிறுவினார். இப்படி அண்ணாவின் சாதனைகளை பேசிக்கிட்டே போகலாம். இவர் ஒரு சோசியல் ரிஃபார்மர் மட்டும் இல்லாமல் கிரேட் ரைட்டர், உரேச்சர், லிட்ரேச்சர் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இவரோட கரகரத்த குரல் தான் ப்ளஸ் எளிய தோற்றம், பேச்சு, பண்பு எல்லாமே மக்களை கவர்ந்துச்சு. மக்களோட பேராதரவை பெற்றிருந்தாலும் இவர் சிஎம்மா 2 காலமே பணியாற்றினார். புற்றுநோய்க்கு ஆளான இவர் 1969 பிப்ரவரி 3 காலமானார். இவரோட இறுதி மரியாதையில் பார்த்தீங்கன்னா கூடிய கூட்டம் உலக சாதனையில் கின்னஸ் ரெக்கார்டில் பதிவாயிருக்கு. பல கல்வி நிறுவனங்கள், கட்சிகள், பல்கலைக்கழகங்கள் இவரோட பெயரில் நிறுவியிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரையில் இவர் உடல் புதைக்கப்பட்ட இடம் பேரறிஞர் அண்ணா நினைவிடமாகவும், அவரோட காஞ்சிபுரம் இல்லத்தை பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லமாகவும் மாற்றியிருக்காங்க. திமுக தன் தலைமைச் செயலகத்திற்கு அண்ணா அறிவாலயம் என்றும், 2010 இவரின் 100 நினைவு கூறும் வகையில் தமிழக அரசு அறிஞர் அண்ணா 100 நூலகத்தை உருவாக்கி இவருக்கு ட்ரிபியூட் செஞ்சுருக்காங்க. இந்த லெஜெண்டை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணினது எனக்கு பெருமையாக இருக்குது. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே என்னோட பர்த்டே விஷஸ்.
ஹாப்பி இன்ஜினியர்ஸ் டே டு ஆல். இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறவர் இந்தியன் இன்ஜினியர் சர் மோக்ஷகண்டம் விஸ்வேஸ்வரய்யா. இவர் இந்தியாவோட ஹையஸ்ட் ஆனர் அவார்ட் பாரத ரத்னா விருதை வாங்கியிருக்கார். இவரோட பர்த்டேவை தான் இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் இன்ஜினியர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். மேலும் இந்த நாளை இன்டர்நேஷ்னல் டெமோக்ரஸி டேவாகவும் தட் இஸ் சர்வதேச மக்களாட்சி நாளாக வேர்ல்டு வைடு கொண்டாடுறாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல் இன் அட்வான்ஸ் தேங்க்ஸ்.